என்ன பார்க்கலாம் என்றால் உரைநடை பகுதியில் குருவி
இவைகளும் மிக முக்கியமான வினாக்கள். இதுவரை
மூன்று வினாக்களிலும் ஏதாவது இரண்டு வினாக்களாவது கண்டிப்பாக வரும். மனக்கதை குறித்து தெரியாத விற்பனையாக இந்த மூன்று கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியாகும். இயல் மூச்சு. அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? அடுத்ததாக கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணி யாது? அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? இது முக்கியமான ஒரு கேள்வியாகும். அடுத்ததாக பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைத வேண்டும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. இது இயல் நான்கில் உள்ளது. இயல் நான்கில் மற்றொரு கேள்வி, பேச்சினை முடிக்கும் முறைகள் சிலவற்றை எழுதுக. அடுத்ததாக கடல் வாணிகம் குறித்து எழுதுக. இயல் ஆறில் உள்ளது. இயல் எட்டில் இரண்டு வினாக்கள், காந்தியடிகளை கவர்ந்த நாடகம் எது? விளக்குக. மீண்டும் ஒரு கேள்வி, மனிதநேயம் குறித்து காந்தியடிகள் கூறியது யாரு? மொத்தம் பத்து வினாக்கள் இருக்கிறது. இந்த பத்து வினாக்கள் நீ பயிற்சி பெற்றாலே நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள உரைநடை சிறுவினாக்களை எளிமையாக மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். அடுத்ததாக வினாயில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள செய்யும் சிறுவினா பிரிவு மூன்றிலே இது. இதுவும் ஒரு பத்து கேள்விகள். இந்த பத்து கேள்விகளை சரியாகவும் படித்துவிட்ட சரியாகவும் பிழையின்றி பொருள் சார்ந்து படித்துவிட்டாலே இந்த செய்யும் சிறுவினாக்குரிய வினாக்களுக்குரிய மதிப்பெண்ணை நாம் எளிதாக பெற்றுவிடலாம். முதல் கேள்வியாக வாயில் காவலன் பாண்டிய மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? இது இயல் இரண்டில் உள்ளது. இயல் இரண்டிலேயே மற்றும் ஒரு இரண்டு கேள்விகள். அடுத்த கேள்வியாக கண்ணனை குறித்து வாயில் காவலன் கூறியவற்றை எழுதுக. மற்றொரு வினா, கண்ணனைக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் கூறிய மறுமொழியாது? இயல் மூன்றில் இரண்டு வினாக்கள், கம்பராமாயணம் சிறுகுறிப்பு எழுதுக. அடுத்ததாக விருத்த மாதவரை நோக்கி ராமன் கூறியவை யாவை? இயல் நான்கில் ஒரு கேள்வி, சான்றோர் நட்புக்கு உண்மையாக கூறப்படுவன யாவை? இயல் எட்டில் மூன்று கேள்விகள், சீரா புராணம் குறித்து எழுதுக. மற்றும் ஒன்று, புலியின் கொடும் செயல்கள் பற்றி உமர் புலவர் கூறுவன யாவை? மற்றும் ஒரு கேள்வி, நபிகள் நாயகத்தை கண்டு புலியின் நிலையை எழுதுக. அடுத்ததாக சாலை சாதனை பூக்கள் என்று எவற்றை சாலை இளந்திரையை சுற்றுகின்றார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்காத கேட்கப்படாத வினாக்களே இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு வருடமும் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வியில் ஒன்று. எளிமையாக இந்த நான்கு மதிப்பெண்ணை அழகாக பெற்றுவிடலாம். சாதனை பூக்கள் என்று எவற்றை சாலை இளந்திரையை சுற்றுகிறார்? இதை கூறுவதால் நீங்கள் நான்கு மதிப்பெண்ணை இப்பொழுது பெற்றிருக்கீர்கள். அடுத்ததாக உரைநடை நெடுவினா, இது வினாயின் நாற்பத்தி எட்டு. இதற்கு ஒரு ஆறு கேள்விகள், மிக முக்கியமான கேள்விகள். இந்த ஆறு கேள்விகளை படித்தாலே போதுமானது உரைநடை நெடுவினாக்குரிய மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுவிடலாம். முதல் கேள்வியாக இயல் மொழி, செம்மொழிக்குரிய எவையிலும் ஐந்து தகுதி பாடுகளை விளக்கி எழுதுக. அடுத்ததாக இயல் பத்தில் இருந்து இரண்டு கேள்விகள், தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி குறித்து விரிவாக எழுதுக. அடுத்ததாக இயல் பத்தில் இருந்தே கலை அறிவியல் கல்வி சிறு தொழில் கல்வி குறித்து விவரிக்க. கலை அறிவியல் கல்வி சிறு தொழில் கல்வி குறித்து விவரிக்க. அடுத்ததாக இயல் இரண்டில் இருந்து மற்றும் ஒரு கேள்வி, பெண் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளாக பெரியார் கூறியவற்றை தொகுத்து எழுதுக. இயல் ஏழில் தமிழின் அறிவியலின் முன்னோடி என்பதை விளக்குக. இயல் எட்டில் காந்தியடிகள் பின்பற்றிய கொள்கைகளை தொகுத்து எழுதுக. இந்த ஆறு கேள்விகளை படித்தாலே இந்த கேள்வியிலிருந்தே ஏதோ இரண்டு கேள்வியாவது மூணு கேள்வியாவது கண்டிப்பாக நிச்சயமாக உரைநடை நெடுவினாவை தாங்கி வரும். நீங்கள் நெடுவினாவுக்குரிய மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுவிடலாம். அடுத்ததாக செய்யுள் பகுதியில் கேட்கப்படும் நெடுவினா, நெடுவினா வினாயின் நாற்பத்தி ஏழு, வினாயின் நாற்பத்தி ஏழு. இயல் இரண்டு, தேரா மன்னா என விழித்து கண்ணனை கூறியன யாரு? அதே இயல் இயல் இரண்டிலிருந்தே மற்றும் ஒரு கேள்வி, கண்ணனைக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழி கண்ணனைக்கும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிக்கும் நடந்த சொல்
நந்தி கலப்பகம் நாலாயிரம் நித்திய பிரபந்தம்